தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என தகவல் வருகிறது என செய்தியாளர்கள் கேள்வி. தனக்கு தகவல் வரவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்திப்பு. புதிதாக பொறுப்பேற்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நீதிபதிகள் நியமனம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணை. தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் நீதித்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது டாப் நிறுவனம். டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் தொழிற்சாலை அமையவுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி எழுதிய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. போலி என்சிசி கேம்ப் மூலம் தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள சிவராமன் மேலும் ஒரு போக்சோ வழக்கில் கைது. கடந்த ஜனவரியில் போலி பயிற்சி முகாம் நடத்தி 14 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் தற்கொலை முயற்சி. எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக காவல்துறை தரப்பில் தகவல். பாய்சன் சாப்பிடுறாரு, பாய்சன் சாப்பிடுறாரு. ஒரு 2 டேஸ் ட்ரீட்மெண்ட்ல நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணதே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்தது காவல்துறை. மொட்டை கிருஷ்ணனின் கூட்டாளி உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கட்சி கொடியேற்றி வைத்த விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரை. அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம், சரிங்களா? அது வரைக்கும் கான்ஃபிடென்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக நிகழ்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வாழ்த்து. அமைச்சர் உதயநிதி, செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இன்று சகோதரர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதிலும் விஜய் கட்சி தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். போலந்து தலைநகர் வார்சாவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தின் மொழி, பண்பாடு, வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு. ஒட்டுமொத்த நாட்டையும் நாக்பூரிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குவதே பாஜகவின் திட்டம் என ராகுல்காந்தி விமர்சனம்.
மோடியின் சைக்காலஜியை மாற்றி பதற்றத்தில் வைத்திருப்பதுதான் தேர்தலில் காங்கிரஸ் செய்த வேலை. நம்பிக்கை குலைந்து போன மனிதராக நாடாளுமன்றத்தில் மோடியை பார்ப்பதாக ராகுல் காந்தி பேச்சு. உன்கோ இத்தனா சைக்காலஜிக்கல் டென்ஷன் தியா கி உன்கி சைக்காலஜி கொலாப்ஸ் கர் கயி ஔர் வோ ஜோ பிரதான் மந்திரி தே சச்சாயி ஹை பூரா தேஷ் தேக் பா ரஹா ஹை. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை தொடர்பாக விசாரணை நிலை அறிக்கை தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்தது சிபிஐ. கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்தது வினோதமாக உள்ளது. மேற்கு வங்க போலீசாரின் நடவடிக்கை தனது 30 ஆண்டுகால நீதி வாழ்க்கையில் காணாதது என உச்சநீதிமன்ற நீதிபதி காட்டும். அதானி முறைகேட்டுக்கு உடந்தையாக செயல்பட்ட செபி தலைவர் பதவி விலக கோரி போபாலில் ஆர்ப்பாட்டம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சிகள் இடையே கூட்டணி உறுதி. காஷ்மீர் மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பதை இலக்கு என கூட்டாக அறிவிப்பு. கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் திரிபுரா தலைநகர் அகர்தலா. முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரில் முதலமைச்சர் நடந்து சென்று ஆய்வு. நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கமன்ற பயிற்சி பெற்ற போலீசார் துப்பாக்கியுடன் ரோந்து பணி. தென்மண்டல் ஐஜி பிரேம் மானந்த் சின்கா உத்தரவின் பேரில் அதிரடி. வாழைப்படம் பார்த்துவிட்டு கண் கலங்கிய இயக்குனர் பாலா. மாரி செல்வராஜுக்கு முத்தம் கொடுத்து நிகழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம்.